ஆறாம் தேதி லைட்டிங் திருவிழா, அதாவது டொரண்டோ நேத்தன் பிலிப்ஸ் கேரளே நடக்க இருக்கும் இந்த லைட்டிங் திருவிழா கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு இன்று 8:30 மணி அளவிலே இதை போட போறார்கள். உங்களுக்கு நான் இதை காட்டப் போகிறேன். இங்கே ஸ்கேட்டிங் தனிச்சறுக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று டொரண்டோ மக்கள் அனைவரும் வந்து இங்கே மகிழ்ச்சியாக தங்களுடைய பனிச்சறுக்கல் சப்பாத்தை போட்டு மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகிறார்கள். இந்த நத்தார் பண்டிகையை முன்னிட்டு 26ஆம் தேதி டொரண்டோவிலே இந்த விளக்கு திருவிழா நடைபெற இருக்கின்றது. இன்று அதை உங்களுக்கு நேரடியாக காட்டிக்கொண்டிருக்கின்றேன். மறக்காதீர்கள், கனேடிய தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் நடக்கக்கூடிய இந்த பனிச்சறுக்கல், அதாவது இங்கே இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வாழ்த்து கடங்களை நத்தார் பண்டிகை முன்னிட்ட வாழ்த்து கடங்களை எப்படி அனுப்புவார் என்பதை ஒரு மாடலாக செய்து இங்கே காட்டியிருக்கிறார்கள். பாருங்கள், அழகாக அங்கே அச்சடிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய பெயரும் காகிதங்கள் கணினி மூலமாக புதிய முறையிலே அவர்கள் பெயர் பட்டியலே பெற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், நத்தார் பண்டிகைக்காக அலங்கார பொருட்கள் மிஷின்கள் மூலமாக செய்யப்பட்டு மக்களுக்கு அனுப்பப்படுகிற விதத்தை காட்டுகிறார்கள். எப்படி செய்யப்படுகிறது இங்கே அலங்கார பொருட்கள் என்று தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டொரண்டோ நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரிலே நவம்பர் 26, அதாவது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு மிக விமர்சையாக நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரிலே கொண்டாடப்படுகிறது. இதை டொரண்டோவுடைய சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து பார்வையிடுகிறார்கள். இந்த நத்தார் பண்டிகைக்கு குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பரிசுகளும் செய்யப்பட்டு இங்கே முற்றாக அவைகளெல்லாம் முழுமையாக அடைக்கப்பட்டு அவர்களுக்கு ரிப்பன் எல்லாம் கட்டி தயாரான நிலையிலே அவர்களுக்கு அனுப்புவதற்காக இங்கே பரிசு பொதிகள் எப்படியெல்லாம் செய்யப்பட்டு போகின்றது என்பதை ஒரு வடிவமாக காட்டியிருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது நத்தார் பண்டிகைக்கு இது ஒரு மிக முக்கியமான பொருள், கேண்டி கேன். இந்த கேண்டி கேன் கணினி மூலமாக செய்யப்பட்டு குழந்தைகளுக்கு அனுப்பப்படும் விதத்தை ஒரு மாறுதி வடிவமாக காட்டியிருக்கிறார்கள். இந்த டொரண்டோ நகரத்திலே அனைவரையும் கவரும் வண்ணமாக செய்யப்பட்டு குழந்தைகள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஸ்னோமேன் என்று சொல்லப்படும், அதாவது பனிப்பொழிவு மனிதன், அவர் எப்படி கிடக்கிறார் என்று பாருங்கள். ஒவ்வொரு விதம் விதமான பொம்மைகளை செய்து அவர்களை இங்கே வருகின்ற இந்த நத்தார் பண்டிகை பனிக்காலத்திலே எப்படி இருக்கும் என்பதை ஒரு மாதிரி வடிவமாக காட்டுகிறார்கள். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் களிப்பூட்டும் வகையிலே வண்ணமாக செய்து வைக்கப்பட்டுள்ளது. வெளிச்சத்திலே முழுமையான இந்த வெளிச்சத்திலே எல்லா விளக்குகளும் போடப்பட்டுள்ளது. இந்த மரத்தில்